அடுத்து சி சம் 5.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு ஏபின்னு வச்சுக்கிட்டோம், அடுத்து சிடின்னு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா இஎஃப் ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் என்ன பண்ணுறோன்னா உதவிப்படம் இங்கே வரைஞ்சாச்சு. அடுத்து இங்கே இ இ பாயிண்ட்டு நம்மளாக இங்கே குறிச்சிக்கிறது தான், ஒரு பாயிண்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இஇன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5.6 இப்போ காம்பஸில் எடுக்க போகிறோம். காம்பஸில் பாருங்கள் 5.6 எடுத்தாச்சு. இப்போ அதை இலேருந்து நான் இப்போ உங்களுக்கு அடிக்க போகிறேன். இலேருந்து ஒரு ஆர்க் 5.6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து இதை அடிக்கிறேன். இது வந்து 5.6 சென்டிமீட்டர், இது இஎஃப். இப்போ இஎஃப்க்கு தான் என்ன பண்ண போகிறோன்னா மையக்குத்துக்கோடு வரைய போகிறோம். மையக்குத்துக்கோடு இதுக்கு வந்து பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கோங்க, பாதிக்கு மேலே முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஈல ஈங்கிற பாயிண்டில் இருந்து இந்த நம்மளாக இதை எடுத்துக்கிற அளவு தான் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க், பட்டுறீங்களா? இ புள்ளியிலேருந்து அதே மாதிரியே எஃப் புள்ளியிலையும் வச்சுக்கோங்க. அளவு மாற்ற வேண்டாம், மேலே ஒன்று கீழே ஒன்று வரைஞ்சிட்றீங்க. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு வெட்டுறதுக்கு ஓன் பேர் கொடுத்துருங்க. இது 90 டிகிரி செங்குத்து கோடுன்னு கொடுத்துருக்கனால இந்த சிம்பல் போடுறோம். அடுத்த சம் பாருங்கள். இது இப்போ இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 0.8 கிடைக்கும். 5.6 இருக்கனால இது 2.8 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து டி சம் 10.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. போன கணக்கு வந்து இஎஃப்னு வச்சுக்கிட்டதுனால இது நம்ம ஜிஹெச் 10.4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறோம். உதவிப்படம் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு 4 இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருங்க. ஜிஹெச் இங்கே ரெண்டு கோடு வெட்டிக்கிற புள்ளிவோ 10.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருங்க அளவு. இப்போ வந்து காம்பஸில் என்ன பண்ண போகிறோன்னா அதாவது ஃபஸ்ட்டு அளவுகோலில் ஒரு கோடு போட்டிருங்க, அடுத்து காம்பஸில் 10.4 சென்டிமீட்டருக்கு அளவு எடுக்க போகிறோம். 10.4 நமக்கு எங்கே வரும்னா அதாவது இங்கே இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஓலேருந்து 10.0 அளவு வச்சுங்க. 10.4 வரணும். 10.4 இந்த மாதிரி எடுத்துட்டு இல்லாட்டி நீங்கள் ஸ்கேல் வச்சும் ஜியிலேருந்து 10.4 போடலாம். ஜி பாயிண்டில் வச்சுருங்க. 10.4 ஒரு ஆர்க் அடிச்சிருங்க. இதான் நமக்கு வந்து 10.4 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு வந்து 10.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஜிஹெச்சின்னு கொடுத்துருங்க. இங்கே வெட்டுற புள்ளிக்கு இப்போ கோட்டு துண்டு தான் வரைஞ்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த மாதிரி பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்குங்க. பாதிக்கு மேலேனா இந்த மாதிரி எடுத்துக்கங்க. பாதிக்கு மேலே எடுத்துட்டு இங்கே மேலே ஒரு ஆர்க் ஜியிலேருந்து கீழே ஒரு ஆர்க் இந்த மாதிரி அடிங்க. அதே மாதிரி ஹச்சில் இருந்தும் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் இந்த மாதிரி அடிங்க. இந்த மாதிரி வெட்லேன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு கூடு போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோன்னா ஜாயின் பண்ண போகிறோம். வெற்ற புள்ளிக்கு ஓன் கொடுத்துருங்க. இது இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா 5.2 நமக்கு கிடைக்கும். இங்கே ஜியிலேருந்து ஓ வரைக்கும் உள்ள தொலைவு 5.2 இந்த மாதிரி கிடைக்கும். 5.2 இந்த பக்கம், 5.2 இந்த பக்கம், 5.2 மையக்குத்துக்கோடானது ஒரு கோட்டு துண்டை இரண்டு சம பாகமாக பிரிக்கும். அடுத்த சம் பாருங்கள். போன தடவை ஜிஹெச்னு கொடுத்ததுனால இது ஐஜேன்னு கொடுத்துக்குங்க. 58 மில்லிமீட்டர்னு இருக்குது, நீங்கள் 5.8 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கிங்க. இப்போ ஒரு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் இருக்கும். நான் அப்போ வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த ஸ்கேலு,
ஜீரோ டு ஒன்று, அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் அது நம்பர் குறிப்பிட்டிருக்கும் பாருங்கள். 0 to 1 இடையில் இங்கே சின்ன சின்னதாக நம்பர் இருக்கும். இதுக்கு அதாவது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இங்கே 58 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்கனால ஐஜே ஈக்குவல் டு 5.8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிங்க. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து கோட்டு துண்டு வரைகிறோம் இல்லைங்களா, அந்த கோட்டு துண்டை நான் எப்படி இதில் வரைகிறேன்னா கரெக்டாக எடுத்து வரையலான் இருக்கேன். 0 இங்கே இருக்கு இல்லைங்களா, 0 5.8னா நமக்கு இங்கே வருது. கோட்டு துண்டு இந்த மாதிரியும் வரையலாம், இப்படி குறிச்சிருங்க. குறிச்சிட்டு இந்த கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நமக்கு இந்த புள்ளி தான் கணக்கு, இது வந்து ஐ, இது வந்து ஜே பாயிண்ட், இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து வந்து இது 5.8 சென்டிமீட்டர். இப்போ பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஆர்க் அடிக்கணும் இல்லைங்களா, ஐயிலிருந்து இப்போ பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐ புள்ளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாதிக்கு மேலே அளவு இங்கே எடுத்தாச்சு, ஐ புள்ளியிலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒன்று, அதே மாதிரியே இங்கே ஜே புள்ளியில் எடுத்துக்கோங்க, மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒன்று. இந்த கோட்டை வந்து இணைச்சிடும். இது வந்து ஓ, இது அளந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 5.8 இருக்கு இல்லைங்களா, 2.9 இருக்கும். கரெக்டாக பாருங்கள், இங்கே இந்த கோடு வரைக்கும் 2.9 அப்படின்னு இருக்கும், 3க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும்.